Welcome to Visuali. நண்பர்களே, இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது pop-up text in this. Typewriter text animation செய்கிற அப்படின்றதை பார்த்தீங்க. அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோவில் எப்படி டைப்ரைட்டர் டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிற அப்படின்றத நாங்கள் பார்த்துருந்தோம். சரி, இன்றைக்கு நாங்கள் பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி செய்கிற அப்படின்றத பார்ப்போம். பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன்ன்றது நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி வர அனிமேஷனை தான் நாங்கள் சொல்கிறேன், பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் அப்படின்னு. சரி, இப்போ நாங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிற அப்படின்றத வாங்க பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி ப்ரீமியர் ப்ரோவில் ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் செஞ்சிட்டோம். இப்போ நாங்கள் எப்படி பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிறன்றதை பார்ப்போம். நான் இப்போ வந்து பேக்ரவுண்டும் என்ன டெக்ஸ்டையும் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். நாங்கள் முதல்ல என்ன செய்யணுன்னா எங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ முதல்ல நாங்கள் இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதில் வந்து 7 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து 7 லெட்டர்ஸ் இருந்தால் 7 டைம் டூப்ளிகேட் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் 7 டைம் டூப்ளிகேட் பண்ணுவோம். டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணால் வந்து டூப்ளிகேட் ஆகும். இதே போலவே நீங்கள் 7 டைம் டூப்ளிகேட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நாங்கள் இதை வந்து 7 டைம் டூப்ளிகேட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணுன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் லேயரை தவிர்த்து மற்ற எல்லா லேயர்ஸையுமே வந்து ஹைட் பண்ணணும். இப்போ வந்து நான் எல்லா லேயர்ஸையும் ஹைட் பண்ணுறேன். சரி, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா லேயர்ஸையுமே ஹைட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்யணுன்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயரில் இருக்கிற எங்களோட டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா டெக்ஸ்டையுமே நாங்கள் வந்து ஹைட் பண்ணணும். நாங்கள் வந்து இதை டிலீட் பண்ணினா எங்களுக்கு வந்து நாங்கள் அதோட பொசிஷன் அதெல்லாத்தையும் மாற்ற வேண்டி ஏற்படும். அதனால நாங்கள் வந்து இதை வந்து ஹைட் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, நீங்கள் வந்து டெக்ஸ்டில் அப்பியரன்ஸில் இருக்கிற ஃபில் அப்படின்றதுக்கு சைடில் இருக்கிற செக்பாக்ஸை வந்து கிளிக் பண்ணால் அது வந்து டிசேபிள் ஆகிரும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லேயரை ஹைட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயரை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் எல்லா லெட்டர்ஸும் மறுபடியும் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி அப்பியரன்ஸில் ஃபில்க்கு சைடில் இருக்கிற செக்பாக்ஸை கிளிக் பண்ணால் அது வந்து டிசேபிள் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஐயை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா லெட்டர்ஸையுமே வந்து ஹைட் பண்ணுங்கள். அது போலவே நீங்கள் தேர்ட் லேயருக்கும் செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர்ஸையுமே டிசேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எஸ்ஸை தவிர்த்து அதாவது தேர்ட் லெட்டரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா லேயர்ஸையுமே ஹைட் பண்ணுங்கள். அது போல் ஃபோர்த் லேயருக்கு ஃபோர்த் லெட்டரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லா லேயர்ஸையுமே ஹைட் பண்ணுங்கள். லாஸ்ட் லேயருக்கு ஃபர்ஸ்டில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸையுமே ஹைட் பண்ணி. சரி, இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு லேயர்ஸ்க்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணி பார்க்குற நேரம் உங்களுக்கு விளங்கும். ஒவ்வொரு லெட்டர்ஸாக வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணினதுக்கு அப்புறம் விஷுவலை அப்படின்றது ஓர்டருக்கு சரியான ஒழுங்கில் வந்துடுச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்து அனிமேஷன் கொடுக்க ஆரம்பிப்போம். முதல்ல நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இஃபெக்ட்ஸ்க்கு வாங்க. அதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத சர்ச் பண்ணிவிட்டு அதை ஃபர்ஸ்ட் லேயருக்கு மட்டும் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேல் அப்படின்னு இருக்கிறதுக்கு சைடில் இருக்கிற டொகுல் அனிமேஷனை எனேபிள் பண்ணுங்கள். டொகுல் அனிமேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு சரி, இப்போ நாங்கள் என்ன செய்யணுண்டா எங்களோட ஸ்கேல் அப்படின்னு இருக்கிற வெளியை வந்து ஜீரோ ஆக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஜீரோன்னு கொடுப்போம். கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுண்டா 5 ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்வர்ட் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டரோவை ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு வந்து 5 ஃப்ரேம்ஸ் ஃபார்வர்ட் வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா 110 கொடுங்க. 110 கொடுத்துட்டு மறுபடியும் 3 ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்வர்ட் வாங்க. அதுக்கு நீங்கள் ரைட் ஏரோவை மட்டும் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 3 ஃப்ரேம்ஸ் ஃபார்வர்ட் வரும்.
சரி, இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இந்த ஸ்கேலுக்கு வர்றதுக்கு ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ண 100 வந்துடும். இப்போ வந்து நீங்கள் இதை ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும் வந்துடுச்சு. சரி, இப்போ வந்து நாங்கள் இதை இன் அனிமேஷன் மட்டும் தான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இதுக்கு அவுட் அனிமேஷனும் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நாங்கள் இதுக்கு ஒரு மோஷன் பிளர் ஒன்று எட் பண்ணுறதுக்காக இந்த கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர நேரம் உங்களுக்கு பார்க்கலும் இந்த இடத்துல ஷட்டர் ஏங்கிள் அப்படின்னு இருக்குது, அதில் நீங்கள் வந்து ஒரு 180 மாதிரி கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இங்கே ஒரு செக் பாக்ஸ் ஒன்று, அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் இது வார நேரம் வந்து ஒரு மோஷன் பிளர் ஒன்று வருது. சரி, இப்போ வந்து நாங்கள் இதுக்கு அவுட் அனிமேஷனும் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, உங்களோட லாஸ்ட் ஃப்ரேம்க்கு வாங்க. லாஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்துட்டு 15 ஃப்ரேம்ஸ் வந்து பேக்வர்ட் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் அரோவை 3 times ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் லேயர் முடிகிறதுக்கு 15 seconds முன்னு கேட்குறோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கேல் அப்படின்ட்டு இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் உண்டு எட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் கீ ஃப்ரேம் உண்டாகும். இப்போ நீங்கள் என்ன செய்யணுண்டா, இதை வந்து ஏற்கனவே நாங்கள் செஞ்சதை ரிவர்ஸாக செய்யணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுண்டா, ஃபர்ஸ்டில் 3 frames வந்து ஃபார்வர்ட் வாங்க. 1, 2, 3 நாங்கள் 3 frames வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். அதுக்கு நாங்கள் வந்து ரைட்டரோவை ப்ரெஸ் பண்ண 3 frames வந்து ஃபார்வர்ட் வந்துடுவோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த ஸ்கேல் அப்படின்னு இருக்கிற இடத்துல வந்து 110 அதாவது 110 அப்படின்றத கொடுங்க. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணுண்டா, ஷிஃப்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட்டரோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். 5 frames வந்து ஃபார்வர்ட் வரும். இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்றத கொடுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் எங்களோட பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல நாங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு கொடுத்த அந்த பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து இன் அனிமேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறம் அவுட் அனிமேஷன் வருது. இப்போ நாங்கள் என்ன செய்யணுண்டா, இதை வந்து ஸ்மூத் பண்ணுறதுக்காக இந்த கீ ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே ஈஸ் அவுட் பண்ணுவோம். நீங்கள் எல்லா கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஈஸ் அவுட் அப்படின்றத கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ப்ளே ஆகும். சரி, இப்போ வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு வந்து அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இதே முறையில் தான் எல்லா லெட்டர்ஸ்க்குமே வந்து அனிமேஷன் க்ரியேட் ஆகும். அதால் நாங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணின அந்த அனிமேஷனையே எல்லாத்துக்கும் கொடுத்தா சரி. அதனால எல்லா லேயர்ஸ்க்குமே இந்த இஃபெக்டை வந்து கோப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கிறத கோப்பி பண்ணுங்கள். கோப்பி பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லேயரை தவிர்த்து மற்ற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நாங்கள் இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ இதை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கலும் எல்லா லேயர்ஸுமே ஒரேடியாக வருது. எங்களுக்கு எல்லா லேயர்ஸுமே ஒரேடியாக வரக்கூடாது. ஒரு டெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த டெக்ஸ்ட், ஒரு அடுத்த டெக்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த டெக்ஸ்ட் அப்படி மாதிரி தான் வரணும். அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்டா, எங்களோட லேயர்ஸை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ரைட் அரோவை ப்ரெஸ் பண்ண எங்களுக்கு 1 frame வந்து ஃபார்வர்ட் வரும். அதே போலவே நாங்கள் ஃபர்ஸ்ட் லேயருக்கு 2 frames முன்னுக்கு வருவோம். அடுத்ததுக்கு 4 frames முன்னுக்கு வருவோம். சரி, இப்போ வந்து நாங்கள் எல்லா லேயர்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷனை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை போலவே உங்களுக்கு உங்களுக்கு விரும்பின டெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த அனிமேஷனை கொடுக்கலும். இப்போ நாங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அனிமேஷனை கொடுத்துக்கிறோம். இதை போலவே எங்களுக்கு ஒரு இமேஜுக்கும் இந்த அனிமேஷனை கொடுக்கலும். அதை எப்படி கொடுக்குறன்றத பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வந்து ஒரு இமேஜை வந்து எட் பண்ணிட்டோம். எட் பண்ணிவிட்டு நாங்கள் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் இஃபெக்டை வந்து எட் பண்ணுவோம். இஃபெக்ட் எட் பண்ணிட்டு டொகுள் அனிமேஷனை எனேபிள் பண்ணுவோம். எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்கேல் வேல்யூவை 0 கொடுங்க. 0 கொடுத்துட்டு 5 frames ஃபார்வர்ட் வந்து 110, அதுக்கப்புறம் 3 frames ஃபார்வர்ட் வந்து 100. அதே போலவே நீங்கள் லாஸ்ட்டுக்கு வந்து 3 frames ஃபார்வர்ட் 110, 5 frames ஃபார்வர்ட் 0. இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கலும் நாங்கள் ஒரு இமேஜுக்கும் இந்த பாப்அப் டெக்ஸ்ட் அனிமேஷனை எட் பண்ணிட்டோம்.